ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சரோமா சமையலில் பருப்பு பொடித்த சாம்பார். பருப்பு வேக வைக்க டைம் இல்லைன்னா நம்ம டக்குன்னு இது மாதிரி செஞ்சிடலாங்க. ஒரு அரை காப்பிடி துவரம் பருப்பு, சின்ன சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன், ரெண்டு பெரிய வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய், மூணு வரமிளகாய், ஒரு தக்காளி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல பருப்பை வறுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றாம வறுத்துக்கணும். ஸ்டவ்வை குறைச்சி வச்சு நல்லா செவக்க வறுத்துக்கலாம். அது கூடவே மூணு வரமிளகாய் போட்டுடலாம். பருப்பு நல்லா செவக்க வறுத்தாச்சு. இப்போ இதை ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்செடுத்துடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா பொடி அரைச்செடுத்தாச்சு. இப்போ தாளிச்சு விட்டுறலாம். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேன். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு சேர்த்துடலாம். வெங்காயத்தை சேர்த்துடலாம். அடுத்தது பச்சை மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கினோடனே தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி நல்லா கரைய வரைக்கும் வதக்கி விடணும். தக்காளி நல்லா கரைஞ்சோடனையும் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணி சேர்க்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பொடி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும். கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ சாம்பாருக்கு தேவையான உப்பு, அது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். சாம்பாருக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே ஊற்றலாங்க. இது கூட சின்ன துண்டு வெல்லம் போடுறேன், இது நீங்கள் வேண்டாட்டி விட்டுறலாம். கடைசியாக மல்லித்தலை போட்டுடலாம். கொஞ்சம் தண்ணியாட்ட வச்சோன்னா நல்லா இருக்குங்க சாப்பிட்றக்கு. படுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வறுத்து பொடித்த சாம்பார் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாங்க. இட்லி தோசை சப்பாத்திக்கு கூட நீங்கள் ஊற்றி சாப்பிட்லாம். நீங்களே செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.